வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிக்கு டாக் சேனல். ஒரு சிறிய அல்லது பெரிய கேப்னு கூட சொல்லலாம். என்னோடய யூடியூப் சேனலில் கசு வச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் தட் ஆஸ் வெல். ஸோ அதனால் ஒரு சிறிய இடைவேளை. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன எபிசோட். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இளையராஜா வந்து பேசுகிற வீடியோஸ், வேற என்னோடய இசை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு எமோஷனுக்கும் அவரோட பாடல்கள் இருக்குது அப்படின்றதுனால அது கூட நம்ம பொறுத்துக்கலாம். பட் 96 படத்தோட இசை வெளியீட்டுக்கு அப்புறமா இளையராஜா வந்து அந்த மியூசிக் டைரக்டரை வந்து தாக்கி ஒரு வீடியோ பேசியிருந்தார். லைக், மற்றவனோட மியூசிக்கை வந்து 3D கம்போஸ் பண்ணுறவன் வந்து ஆண்மை இல்லாதவன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, ஹர்ட்டிங்காகவும் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங், லைக் இவரோட மியூசிக் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு. ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது, பட் நான் காப்பின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா சில பாடல்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அவருக்கு, சில பாடல்கள் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக அவருடைய பாடல் இன்ஸ்பைர் ஆன பல பாடல்களிலிருந்து சில பாடல்கள் இதோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். என்ன பாட்டு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், ஆனால் தமிழ் பாட்டு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவர் காப்பி பண்ணியிருக்காரோ இல்லை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரோ அந்த பாடலோட பேர் மட்டும்தான் சொல்ல போகிறேன். தமிழ் பாடல் ஏன்னா உங்களுக்கே தெரியும், இளையராஜாவோட பாட்டை வந்து நம்ம மனசுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட முடியாது, இரேசே பண்ண முடியாத பாடல்கள். ஐ ஹாவ் ஆல் ரெஸ்பெக்ட் ஃபார் இஸ் கம்போசிஷன், பட் அவர் மற்றவங்களை இழிவாக பேசுகிறது தான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த பதிவு மெயினாக. ஸோ முதல் பாடல் இது உங்களுக்காக. இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஒரு ஹிந்தி படம், தேசாப் அப்படின்றதான் படத்தோட பேர். பாடல் வந்து சோ கயா யே ஜஹா. பாடல் கேளுங்க. இப்போ இதோட தமிழ் பாட்டு என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்ஸ்பிரேஷனாக காப்பியானு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க மக்களே. இரண்டாவது பாடல், அதுவும் ஒரு ஹிந்தி படம், உப்கார். படம் பேர் கசுமைவாதே அப்படின்றது பாடல். அந்த பாடல் இது உங்களுக்காக. என்ன தமிழ் பாட்டு நிறைய பேர் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் என்னென்னு கண்டுபிடிக்காத சில பேருக்கு தமிழ் பாடல் இதோ. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
மூன்றாவது சாங் ஒரு ஃபாரின் காம்போசிஷன், எந்த நாட்டை சேர்ந்தவர்னு தெரியல. அவரோட பேர் ஜார்ஜ் பிசெட். இந்த பாடலை கேளுங்க, இது மூன்றாவது சாங். இந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் பாட்டு என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் என்னன்ட்டு நான் ப்ளே பண்ணிடுறேன். அடுத்த பாடல், நான்காவது பாடல், இதோ உங்களுக்காக. நான்காவது பாடலும் ஒரு இன்டர்நேஷ்னல் சாங், யுரையா ஹீப், லேடி இன் பிளாக் அப்படின்ற பாடல், இதோ உங்களுக்காக. இதுவும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட தமிழ் பாடல் என்ன அப்படின்றத இதோ ப்ளே பண்ணுறேன். அம்புட்டுதான் தெரிஞ்சிருச்சா மக்களே? ஸோ அடுத்த பாடல் இதோ. ஐந்தாவது பாடலும் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசர் கம்போஸ் செஞ்சது தான், மொசார்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க, மொசார்ட் சிம்பனியோட ஃபஸ்ட் மூமெண்ட் நம்பர் 25, அதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷன்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த பாடலுக்கு இணையான தமிழ் பாடல் என்ன அப்படின்றத நான் வாசிக்க போகிறதில்ல. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது நான் ப்ளே பண்ண போகிற அத்தனை சாங்ஸுமே அப்படி தான். அதோட ஒரிஜினல் சாங்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறேன், தமிழ் சாங்ஸ் நான் ப்ளே பண்ண போகிறதில்ல. அது என்னென்ன தெரிஞ்ச உடனே கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்கள். அடுத்த பாடல் ஆறாவது பாடல், இதோ உங்களுக்காக. இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் சாங், சைமன் டூப்ரி அண்ட் த பிக் சவுண்ட் ஓட கைட்ஸ் அப்படின்றது அந்த சாங், அதை கேளுங்க, இது உங்களுக்காக. இது ஆறாவது பாடல்,
கைட்ஸ் பை சைமன் டூப்ரின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஈக்குவலன்ட் தமிழ் பாடல் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ஏழாவது பாடல், போனியம் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பேண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுடைய பாடல் சனி. அந்த பாடலை கேட்டுட்டு அந்த பாட்டு எந்த பாட்டை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. ஐ திங்க் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்தவங்க, நம்ம பேரண்ட்ஸ் இருந்த அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா தி ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டேஸ்ட் டுவர்ட்ஸ் லிஸ்னிங் டு இங்கிலீஷ் மியூசிக் அண்ட் ஹிந்தி சாங்ஸ். அந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய இன்க்ளினேஷன் இருந்தது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்னன்னு பதில் டைப் பண்ணுங்கள். அடுத்த பாடல் எட்டாவது பாடல் இதோ உங்களுக்காக. எட்டாவது பாடல் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான படம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்ற படத்திலிருந்து மை ஃபேவரட் திங்ஸ் அப்படின்ற அந்த பாடல், அந்த பாடலில் இருக்கிற இசையை ஏதோ கேளுங்க. Drops on roses, whiskers on kittens, bright copper kettles and warm woolen mittens, brown paper packages tied up with strings, these are a few of my favorite things. Cream-colored ponies and crisp apple strudels, doorbells and sleigh bells and schnitzel with noodles, wild geese that fly with the moon on their wings, these are a few of my favorite things. Girls in white dresses with blue satin sashes, snowflakes that stay on my nose and eyelashes, silver-white winters that melt into springs, these are a few of my favorite things. When the dog bites, when the bee stings, when I'm feeling sad. நீங்க கடைசியா கேட்ட அந்த ஒரு பிட்டு தான் வந்து அந்த தமிழ் பாடல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கீ. கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ. கண்டுபிடிச்சோன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இது வந்து எட்டாவது பாடல். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. அடுத்த பாடல் ஒன்பதாவது பாடல், அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் காம்போசிஷன் தான். எந்த மொழின்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நேம் வந்து ஆண்டனியோ ரூயி பீப்போ, கேன்சியோனே எட் டான்சா 2.danza போட்டிருக்கு. ஸோ யூடியூப்பில் ஆண்டனியோ ரூயிஸ் பீப்போ கேன்சியோன் ஒய் டான்சா 2.danza போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. இன்னொரு ஈஸியான பாடல் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சோன்னா தமிழ் பாட்டு என்ன அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்கள். த லாஸ்ட் சாங்
இன்ஸ்பிரேஷன் தான் சொல்ல முடியும், காப்பின்னு சொல்ல முடியும் அடுத்து நான் ப்ளே பண்ண போகிறது. பட் நீங்கள் ஹவு சிமிலர் இட் இஸ் டு த தமிழ் சாங்ன்றதை நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு. பத்தாவது பாடல் இஸ் ஆல்சோ அன் இன்டர்நேஷ்னல் சாங் கால்ட் ஆஸ் ஃப்ளாஷ் டான்ஸ் தீம். இதோ உங்களுக்காக, இதோ கொஞ்சம் டெம்போவை இன்க்ரீஸ் பண்ணி இமேஜின் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ குட் ரிலேட் டு அ பிஜிஎம் இன் தமிழ் மூவி. ஹிண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஆஃப் த மூவி ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்ஃபபெட் எம். ஸோ ஐந்தாவது பாடலிலிருந்து நான் தமிழ் பாட்டு என்னன்னு நான் ப்ளே பண்ணவே இல்லை, ஒரிஜினல் சாங்ஸ் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் டு டென்த் சாங் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் தமிழ் பாடல் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்க. இன்னொன்று நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இளையராஜாவாக இருக்கட்டும் இல்லை எம்எஸ்வியாக இருக்கட்டும், அந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியா கிடையாது, மீம்ஸ் க்ரியேட்டர்ஸ் கிடையாது, அந்தளவுக்கு எக்ஸ்போஷரும் கிடையாது நமக்கு. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருந்த இளையராஜா தான் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் என்ன ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற கம்போசர்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், நமக்கு எல்லாமே கையிலேயே வந்துடுது. இப்போ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் உடனே எதுலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு டீம் ஒன்று இருக்குது, ஒரு குழு, ஒரு தாட் என்ன சொல்கிறது, நாங்கள் அனலைஸ் பண்ணி சரியா தப்பா காப்பியா ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அந்த காலத்தில் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, இந்த காலத்தில் இருக்கிறது அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ யாருமே ஒரிஜினல் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எவ்ரிபடி ஹேஸ் சம் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சம் ஒன், சம் கைண்ட் ஆஃப் அ மியூசிக். ஒரு எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இன்னொருத்தரோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. சாரி, யாருமே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, நம்ம எல்லாருமே வந்து இன்டர்டிபெண்ட்டாக இருந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அவர் தான் டாப், அவர் தான் கிங் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வந்து சம்திங் விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் லைக், ஈவன் தோ வி லைக் இஸ் மியூசிக். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரமான் ஆஸ்கர் அவார்ட் வாங்கி வந்தோடனே இங்கே ஒரு ஃபெலிசிட்டேஷன் அவார்டு கண்டக்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள், த வே இளையராஜா ஸ்போக் அண்ட் ஏஆர் ரமான் வந்து எவ்வளோ பொலைட்டாக அவர் திருப்பியும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்க்கும்போது, ஹீ இஸ் ஆல்சோ நாட் அ பர்சன் ஹூ கீப்ஸ் குவாய்ட், திருப்பி கொடுக்குற ஆள் தான் அப்படின்றத நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் மேடை பேச்சிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டெடிக்கேஷன் நாட் ஓன்லி டு இளையராஜா பட் ஆல்சோ டு ஆல் தி கம்போசர்ஸ் ஹூ கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் அட் டைம்ஸ் சில பாடல்கள்லேருந்து காப்பியும் அடிச்சிருக்காங்க. ஸோ தேவா ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் என்னடா அப்படியே அடிச்சிருக்காருன்னு யோசிச்சிருப்போம். பட் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு இளையராஜா பற்றிய பர்செப்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், கமெண்ட் செக்ஷனில் போய் பதில்களை டைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிக்கு டாக்.